முடிவுன்னு அந்த கேள்வியை சொல்லிட்டு முடிவு மாதிரி ஆக்கியிருக்கேன். அடுத்து அவங்களே தான் கேள்வி கேட்கிறாங்க, ஜும்மாவில் ரெண்டு ரக்காத்து தஹியத்துல் மஸ்ஜித் தவிர முன் சுன்னத்து ரெண்டு ரக்காத்து உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. ஜும்மாவில் பொறுத்த வரைக்கும் தொழுகைக்கு முன்னாடி வந்து ரெண்டு ரக்காத்து நம்ம தொழுகணும், அது தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லி உங்க கேள்வி கேட்கிறாங்க, கேள்வியில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகை என்றெல்லாம் அந்த ஹதீஸ் சொல்லப்படல. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜும்மா உரை நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் வர்றாரு வெள்ளிக்கிழமை, வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் உட்கார்ந்துடுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல்லைத்த பயான நிப்பாட்டி போட்டு நீ தொழுதுட்டியா அப்படி கேட்கிறாங்க. அவர் லா இல்லைங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கும்ப சல்லி ரக்கத்தேனி, எழுந்திரிச்சு ரெண்டு ரக்கா தொழுவோம், நான் பயான் பண்ணிட்டு இருந்தாலும் நீ ரெண்டு ரக்கா தொழுவு அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த இதுதான் ஹதீஸ். இந்த ஹதீஸ் இந்த மாதிரி கருத்தில் நிறைய ஹதீஸ் இருக்குது. ஒருத்தர் வர்றாரு, ரசூல்லா பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்தவர் உடனே உட்கார்ந்துடுறாரு, உட்காரால எழுப்பி விட்டு ரெண்டரைக்கா தொழுது உட்காருங்கிறாங்க. அப்ப உரையை கூட நீ கவனிக்க தேவையில்லை, ரெண்டரைக்காத்த முதல் தொழுவுங்கிறாங்க. அப்படி சொன்னதுனால இந்த ரக்கா தொழுகை மார்க்கத்தில் உண்டு. இதுக்கு என்ன பேரு? சில ஆளுக்கு வந்து ஜும்மா உடைய முன் சுன்னத்தும்பாங்க, சில ஆளுக்கு வந்து தஹியத்துல் மஸ்ஜித் மஸ்ஜிதுடைய உள்ள நுழைஞ்சதுக்காக தொழணும்ல, அப்படியான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்ம அப்படி பேர் சில தஹியத்துல் மஸ்ஜித் வரல, அதை சுன்னத்துன்னு சொல்லி வரல. நம்ம எப்படி விளங்கிக்கிறோம்? ஜும்மாவுக்கு முன்னாடி ரெண்டரைக்கா தொழணும், அதுக்கே நீங்க இல்லாத ஒரு பேரை கொண்டு சுட்டிட்டு இருக்கிறீங்க. ஜும்மாவுக்கு முன்னாடி இமாம் உரை நிகழ்த்துறதுக்கு முன்னாடியே நீங்க வந்துட்டீங்கன்னா ரெண்டரைக்கா தொழுது உட்கார்ந்துருங்க. இமாம் உரை நிகழ்த்தும் போது நீங்க வந்தா கூட அந்த ரெண்டு ரக்கா தொழுது தான் உட்காரணும். அப்ப ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி இரு ரக்காத்துகள் அவசியம் தொழ வேண்டும். இப்படி தெரிஞ்சுக்கிட்டா போதுமே தவிர, அது ஜும்மாவுக்கு முன் சுன்னத்து உண்டா, தஹஜ்ஜத்து தஹியத்துல் மஸ்ஜிதா சுன்னத்தான் பெரிய சர்ச்சையெல்லாம் ஒரு காலத்துல நம்மளே நடத்திருக்கிறோம். ஒரு காலத்துல பெரிய வாத பரிகாரங்கள்லாம் போயிருக்கிறது. நம்ம அப்படிலாம் அந்த பேரை சொல்லணும்லாம் ஒரு அவசியம் கிடையாது. தொழுகும் போது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகிறேன்னு சொன்னா தான் அந்த தொழுகை செல்லுமா? அப்படிலாம் கிடையாது. அல்லாவுக்காக தொழுகிறேன் தொழுகிற வேண்டிதான், அது ஜும்மாவுக்கு முந்தி உள்ள தொழுகையை நான் தொழுகிறேன், அவ்வளவுதான். அதனால இது தஹியத்துல் மஸ்ஜித் அப்படிலாம் பிரிக்க தேவையில்லை. மொத்தத்தில் ரெண்டரை காத்து உண்டு. ஜும்மா தொழுகைக்கு முன்னாடி இருக்கா தொழணும். முன்னாடி நீங்க வந்துட்டா முன்னாடி தொழுதுட்டு உட்காந்துருங்க. இமாம் உரை நிகழ்த்தும் போது லேட்டா வந்தீங்க என்று சொன்னாலும் அந்த ரெண்டரை காத்தை தொழுதுட்டு உட்காருங்க. ஜும்மாவுக்கு முன்னாடி ரெண்டரை காத்து உண்டே தவிர சுன்னத்து ரெண்டு தஹியத்து ரெண்டு அப்படியெல்லாம் பிரிச்சு எல்லாம் வரவில்லை. இரு மொத்தத்தில் ரெண்டரை காத்து வருகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற இன்னும் மற்ற கேள்விகள் எல்லாம் தேங்கி இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் அதற்கான விளக்கத்தை பார்ப்போம்.